ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அழகு கிராமத்து சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேசன் பருப்பு சாம்பார் தான் வந்து வைக்க போகிறேன். டக்குன்னு சீக்கிரமாக வந்து குயிக்காக எப்படி வைக்கிறதுனு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேசன் பருப்பு வந்து ஒரு பங்கு, பாசிப்பருப்பு நம்ம நாலில் தோரம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து அரை பங்கு எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி முழுசாக வந்து கட் பண்ணாமல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை மஞ்சத்தூள் நம்ம பருப்பு மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து குக்கரில் அல்லது இல்லை நார்மல் சட்டியிலேயே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான காய்கறிகள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தாளிக்கிறதுக்கெல்லாம் தேவையானது எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆயில் விட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது மூணு வந்து வெள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வணங்கிருச்சு. நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து சாம்பார் தூள் தனியே கிடையாது, புளிக்குழம்புக்கு, சாம்பாருக்கு, காய்க்கு, பொரியலுக்கு எல்லாத்துக்குமே இதை தான் வந்து போடுவேன். அந்த குழம்பு தூள் தான் வந்து இப்போ வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நல்லா மசாலா வந்து எண்ணெயில் வந்து அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இறக்கும்போது வந்து சேர்த்துக்கலாம், இப்போவும் சேர்த்துக்கலாம், எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மசாலா பச்சை வாசம் எல்லாம் போய் நம்ம வந்து முழுசாக வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பருப்பு கூட தக்காளி, அந்த தக்காளியை வந்து அப்படியே எடுத்து இந்த மசாலா கூட போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்றலாம். அதுக்காக தான் நான் வந்து தக்காளி வந்து முழுசாக போட்டது. இந்த மாதிரி சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த மசாலா கூட வந்து சேர்கிற அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு, ஆல்ரெடி தக்காளி வெந்து தான் இருக்குது அதனால் சும்மா கலந்து விட்டால் மட்டும் போதும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான காய்கறிகள் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட்டு சேர்த்துருக்கேன். இதில் முருங்கைக்காய் வந்து போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா அந்த மசாலா கூட நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வர்ற அளவுக்கு வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த அப்பப்போ திறந்து திறந்து நல்லா கிளறி அந்த மசாலா, அந்த தக்காளி, வெங்காயம் இது கூட வந்து இந்த காய் வந்து நல்லா வெந்து வர்ற அளவுக்கு பாதி வேக்காடு வந்து அதிலேயே நல்லா வெந்துடணும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா மசித்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பருப்பை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா முழுசாக வந்து வெந்துடணும். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க பருப்பை வந்து உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புளி வந்து வேணும் அப்படின்னா ஊற்றிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா வேண்டாம். புளி ஊற்றாமலே நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஒரு ரெண்டு நேரத்துக்கு வேணும், கெட்டு போகாமல் இருக்கணும், ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து அந்த நுரையெல்லாம் கலர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் தான் வந்து செய்ய போகிறேன். சிம்பிளாக வந்து கடாய் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து வரமிளகா சேர்த்துக்கிறேன். நமக்கு காரத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். வரமிளகாவுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வணங்கிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கணும். நான் ஏன் கருவேப்பிலை வந்து வெங்காயம் வணங்கின பிறகு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் மணமாக இருக்கும் அந்த முருங்கைக்கீரையோடு சேர்ந்து வரும்போது. இப்போ வந்து நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கீரை வந்து நல்லா வணங்கின பிறகு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போவே வந்து நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னாக்க கீரை வந்து ரொம்ப அதிகமாக போயிடும் உப்பு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு, இப்போ பாருங்கள் ரொம்ப
இத்தினி உண்டாயிருச்சு. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாமே, சாப்பாடு, கீரை, சாம்பார். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.